கேன்டீனில் ஃபுட்டு சரியில்லை இன்னைக்கு ஸ்ட்ரைக் அப்படின்வா. இன்னும் கேட்டால் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. மக்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, அதில் மூணு படத்தில் ரெண்டு படம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஒரு 65 படம் ஒரு ஷோ கூட ஓடல. மெர்சல் இதே மாதிரி வரும்போது 450 ஷோ ஃபஸ்ட் வீக், செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா அது 450 ஷோ அப்படியே இருக்கு. இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் 1 or 2 ஃபிலிம்ஸோட முடிஞ்சிடும். படமே பார்க்காம பைரசியில் பார்த்தவங்கலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஹாய், திஸ் இஸ் தனஞ்சயன், யூஆர் வாட்சிங் மீ இன் டைம்ஸ் ஆஃப் சினிமா .com. டைம்ஸ் ஆஃப் சினிமா வந்து நிறைய விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வராங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மூலமாக இன்னும் நிறைய தெரிஞ்சுங்க சினிமா பற்றி. லாஸ்ட் இயர் நான் ஒரு ரிவ்யூ பற்றி பேச ஆசைப்பட்றேன். அந்த ரிவ்யூ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ட்ரெண்டிங் ஒரு 2 days, 3 days இருந்துச்சு, நம்பர் 1 இருந்துச்சு. ஒரு டாப் ஸ்டார் ஒரு படம் விவேகம். அந்த படம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு பர்சனலாக அந்த படத்தில் வந்துட்டு பிடிச்சிருந்துச்சு. அஜித் சார் ஃபேன் கிடையாது, அஜித் சார் ஃபேன் தான் காமனாக பார்க்கும்போது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த படத்தை அவ்வளோ அடிமட்டமாக பேசி சொல்லணுன்றதுக்கு அவசியம் இல்லை. அந்த இடத்துல ஆஸ் அ ப்ரொடியூசரா உங்களுக்கு என்ன தாட் வந்துச்சு? அந்த ரிவ்யூ பாத்தீங்களா? நான் பார்த்தேன், ரிவ்யூ பார்த்தேன். ஓகே, சி நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, நான் நிறைய ரிவ்யூஸ் கிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறது என்னன்னா கொஞ்சம் பேலன்ஸாக பண்ணுங்கன்னு சொல்லுவேன். அதாவது ரொம்ப மட்டமாக சொல்லாதீங்க, ரொம்ப ஏற்றியும் சொல்லாதீங்க. அதாவது இருக்கிறத இருக்கிற மாதிரி பேலன்ஸ்டாக சொல்லுங்கள். நம்ம என்னென்னா ரிவ்யூஸ் அப்படின்றதே வந்து தராசு மாதிரி, குறைகளும் சொல்லணும் நிறைகளும் சொல்லணும், அதை விட்டணும். அது பிறகு லீவ் இட், அதாவது சொல்லுங்கள் உங்கள் இஷ்டம். அது இது இதெல்லாம் இதில் இருக்கிற நிறைகள், இதெல்லாம் இதில் இருக்கிற குறைகள். எந்த படமே வந்து நிறைகள் இல்லாத படமே கிடையாது. இப்போ நீங்கள் சொல்கிற அந்த விவேகம் படத்தில் இருக்கிற அந்த எஃபர்ட் பை அஜித் சார், அவ்வளோ எஃபர்ட் பண்ணியிருப்பார். அவர் கொஞ்சம் உடம்புக்கு முடியாத, அதாவது அவரால் அவ்வளோ எக்ஸசைஸ் பண்ண முடியாது, அந்த மாதிரி பாடி உருவாக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. ஏன்னா நானும் வந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவேன், என்னால் அந்த மாதிரி ஒரு பாடி உருவாக்க முடியாது. நிறைய பேர் பண்ண முடியாது அந்த ஏஜில். ரெண்டு பேர் தான் சர்ப்ரைஸ் அந்த ஏஜில் வந்து அபவ் 40 இருந்துக்கிட்டு விக்ரம் சாரும் அஜித் சாரும் வந்து அவங்க எப்படி உடம்பை மாற்றினாங்கன்றதே ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ அதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணோம், எந்த அளவு முயற்சி பண்ணி அவர் வந்து ரிஃபர் பண்ணியிருக்காரு. அந்த மேக்கிங் ஆக்ஷன்ஸ்லாம் வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. இதே படம் நீங்கள் ஹாலிவுட்டில் வந்து ஒன்றுமே சொல்லியிருக்க மாட்டீங்க. எக்கச்சக்கமான விஷயம் வந்து லாஜிக்கே இருக்காது. ஆனால் நம்ம அவெஞ்சர்ஸ் வான்னு பார்த்துட்டு இருப்போம், வாயை திறந்து பார்த்துட்டு இருப்போம், கேள்வி கேட்க மாட்டோம். என்னன்னா நம்ம மனசில் அது ஒரு செட் ஆயிடுச்சு, அதே எப்படி இந்த படம் வரலாம் எப்படி வரலாம் அப்படின்ற மாதிரியே. ஸோ இப்போ இது என்னன்னா, இது தவிர்க்க முடியாத விஷயம் என்னன்னா, நம்ம வந்து ஒரு அவெஞ்சர்ஸை பார்த்து கேள்வி கேட்காதமோ நம்ம வந்து இதை பார்த்து கேள்வி கேட்டே இருப்போம். இதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, கொஞ்சம் பேலன்ஸ்டாக பண்ணுங்கள், இதில் இருக்கிற நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் லாஜிக் இல்லை, ஓட்டைகள் இருக்குது, இந்த லாஜிக்கெல்லாம் ஓட்டைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அது பிறகு ஆடியன்ஸ் சொல்லுங்கள், நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, உங்களுக்கு நிறைகள் பெருசாக தெரிஞ்சதுன்னா நீ போய் படம் பாருங்கள், குறைகள் பெருசாக தெரிஞ்சதுன்னா படம் பார்க்காதீங்க, அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ஆனால் ஒரு படத்தை மட்டமாக பேசணும் அப்படின்னு சொல்லி தராதரம் இல்லாமல் அதை அடித்து எதாவது சொல்கிறது மொத்தமாக தாக்கி பேசுகிறதுக்கு காரணம் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற கேங். அது அவருடைய தப்புன்னு சொல்ல மாட்டேன், ரிவ்யூர் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆப்போசிட்டில் கேங் இதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ என்னாச்சுன்னா, ஒரு நீங்கள் எப்படி பார்க்கணும், தமிழ் சினிமாவில் ரெண்டு போலரைஸ் குரூப் இருக்குது. ஒரு குரூப் அஜித் சார் குரூப், ஒன்று வந்து விஜய் சார் குரூப். இப்போ இந்த குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த படங்களுடைய ரிவ்யூ வந்ததுன்னா இந்த குரூப் ஃபுல்லாக அதை யூஸ் பண்ணி நெகட்டிவாக வந்ததுன்னா அதை யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணி இன்னும் லட்சக்கணக்கான மக்களை போய் எப்படியா ரீச் பண்ணி அந்த படத்துக்கு வர வேண்டிய க்ரௌடு கூட வரவிடாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் ட்ரை பண்ணும், இது ரெண்டு பேரும் அஜித் சார் விஜய் சார் சேர்ந்து பண்ணுறதே கிடையாது. அவங்க பாட்டு அவங்க படம் நடிக்கிறாங்க, அவங்க பாட்டு அடுத்த படம் போயிடுறாங்க, அவங்களுக்கு இது சம்மந்தமே கிடையாது. இந்த ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு என்ன சொல்கிறது, ஐஎம் இவருடைய ஃபேன், நான் இவரோட ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை வெறியன் அஜித் விஜய் வெறியன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அந்த குரூப் வச்சுக்கிட்டு அவங்க வந்து தன்னுடைய லாயல்ட்டி, அதாவது தன்னுடைய என்ன சொல்கிறது, நான் வெறியன்ன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக அவங்க பண்ணுற விஷயங்கள், இதை நீங்கள் தவிர்க்க முடியாது. அந்த காலத்தில் நான் வந்து காலேஜில் படிக்கும்போது இதே தான் எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தது, எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம். ரஜினி ஃபேன் கமல் ஃபேனை பயங்கரமாக அடிச்சுப்போம். அது எப்படின்னா, நான் காலேஜ் படிக்கும்போது ரஜினி சார் படம் வந்துச்சு வச்சுங்களா, ஸ்ட்ரைக் உடனே ஸ்ட்ரைக் எப்படி அனௌன்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, காலேஜில் கேன்டீனில் ஃபுட்டு சரியில்லை இன்னைக்கு ஸ்ட்ரைக் அப்படின்வா. இன்னும் கேட்டால் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, என்டையர் காலேஜே வந்து மூடிடுவாங்க. எல்லோரும் நாங்கள் எதிர வந்து மகாராணி தேட்டரில் உடனே ஓடி போய் மகாராணி தேட்டரில் பாரத் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு இருப்போம் எல்லோரும். இப்போது அந்த காலத்தில் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரௌட் வந்து கமல் சார், கமல் ரசிகர்களாக அங்கே நின்றுருப்பாங்க. அங்கே வந்து ஒரே தகராறு, படம் முடிஞ்சு வெளில வரும்போது அப்படி இது அவுட்டு, இந்த படம் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கலடா பண்ணிட்டு இருப்பாங்க. இதே கமல் சார் படத்துக்கு இதே மாதிரி பண்ணுவாங்க ரஜினி சார் ரசிகர்களாக. அந்த காலத்தில் வந்து ஃபிசிக்கலாக பண்ணியிருந்தாங்க, இப்போ டிஜிட்டலாக பண்ணுறாங்க. இந்த மாதிரி எப்படி வந்து ஃபிசிக்கல் ஃபிலிம் ரீல் சேஞ்ச் ஆகி டிஜிட்டல் வந்ததோ டிஜிட்டல் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஃபன்னாக எடுத்துங்க. அதனால் ஒரு படம் பாதிக்கப்பட்டதுன்னு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். எதனாலன்னா, அது ஓரளவு பர்சன்டேஜ் பாதிக்கலாம், ஆனால் ஒரு படத்தை பாதிக்கிறது அந்த படத்தினுடைய கதை மட்டும்தான். அந்த படத்து கதை, அந்த திரைக்கதை எந்தளவு மக்களை ரீச் ஆகிருக்குன்னு தான். இப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கப்பட்ட திரைக்கதை வந்து எடுத்த திரைக்கதை மக்களுக்கு பிடிக்கவே இல்லை வச்சிங்களேன், நீங்கள் இன்னும் ரிவ்யூஸ் நல்லா எழுதினாலும் படம் ஓடாது. நீங்கள் நியூட்ரலாக எழுதினாலும் சரி, இல்லை பாசிட்டிவ் எழுதினாலும் ஓடாது. என்ன காரணம், ஆடியன்ஸ் தெரிஞ்சிடும், ஐயா படம் நல்லா இல்லை பாயுது, சும்மா இது பில்டப் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு.
படம் நல்லா இருக்குன்னு வச்சிங்களேன், அது எவனாவது தேவையில்லாத நெகட்டிவ் ரிவ்யூ எழுதினாலும் அந்த படத்தை வந்து அழிக்க முடியாது. என்ன பொறுத்தவரையும் அந்த படம் கண்டிப்பாக விடும். ஏன்னா மக்கள் வந்து தெரிஞ்சிடும், நல்ல படம்ப்பா இதே இதுக்குலாம் எதுனா அதெல்லாம் நல்லாயிருக்கு படம் போய் பார்க்கலாம் அப்படின்வாங்க. அதனால் ரிவ்யூஸ் வந்து ஒரு ஒரு பாதிப்பு இருக்கும். ஆனால் அதனால் ஒரு படம் ஒழியுது இல்லை அதனால் ஒரு படம் சக்ஸஸ் ஆகுதுன்றது எனக்கு உடன்பாடு இல்லை. படம் சக்ஸஸ் ஆகிறதுக்கு காரணம் கண்டென்ட்டு, படம் ஃபெயில் ஆகிறதுக்கு கண்டென்ட்டும் கண்டென்ட், அவ்வளோதான். சார், இப்போது ஒரு வாரம் நாலு படம் ரிலீஸ் ஆகுது, மூணு படம் ரிலீஸ் ஆகும், ஆடியன்ஸும் கன்ஃபியூஷன் வராதா எந்த படத்தை போய் பார்க்குறீங்க? ஆப்வியஸ்லி நாலு படத்தில் ஸ்டார் படம் இருந்தால் அந்த படம் தான் ஃபஸ்ட்டு பிக்கப் ஆகும். கரெக்ட். இந்த படம் கதை நடந்தால் கண்டிப்பாக அது பிக்கப் ஆகும். இந்த இடத்துல வந்துட்டு மூணு நாலு படம் ஓகே, மக்களை பொறுத்தவரை அஞ்சாறு படம் தான் வரக்கூடாது சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே மூணு படம் ஓகே. மக்கள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா அதில் மூணு படத்தில் ரெண்டு படம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ஒரு படம் போய் போகணும், வீக்கெண்டு ஒரு சாட்டர்டே ஒரு படம் போகணும், சண்டே போகிறதா வானான்றதை பொறுத்து படத்தை பொறுத்து இருக்குது. வர படம் வந்து மூணு படமும் நல்லா இருந்ததுன்னா ஃப்ரைடே ஒரு படம் போவாங்க, சாட்டர்டே போவாங்க, சண்டேயும் போவாங்க. நீங்கள் பாருங்கள் வீக்கெண்டு ஃபுல்லாக பிஸியாக இருக்கும். இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா மூணு படத்துக்கு நல்ல டாக் இருக்குது, மூணு படத்துக்கும் மூணு நாளும் போவாங்க மக்களை. ஸோ இதனுடைய ரிலீஸை பொறுத்து இருக்கு, அந்த யார் போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்கு. இப்போது இரும்பு திரை ஒரு பெரிய நடிகர் படம் அப்படின்னாலும் எல்லாரும் போவாங்க. இப்போ அடுத்த படம் பார்த்தீங்கன்னா இரவு காயிரம் கண்கள்லாம் ஒரு நெக்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் பீப்புள் போவாங்க. உமன் சென்ட்ரிக் படம் சாவித்ரினா ஒரு ஏ சென்டர் படம் ரசிகர்கள் போவாங்க. ஆனால் அதுக்கான ரசிகர்கள் கண்டிப்பாக போவாங்க. அதனால் மூணு படம் வரத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. நாலு அஞ்சு ஆறு வரும்போது தான் மூணு படம் பிறகு இருக்கிற மீதி மூணு படத்தை எவனும் பார்க்க மாட்டான். அவங்கள பற்றி எனக்கு கன்சிடரேஷன் லிஸ்ட்லேயே இருக்காது. அது வந்து நான் சொல்லுவேன், அந்த நாலாவது படம் பார்த்தீங்களா டிசைட் பண்ணி அது அவருடைய தப்பு. நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன் வராதிங்கன்னு சொல்லுவேன், மூணு படம் மேலே வேணாம், ஏன்னா ரசிகர்களே கிடையாது, நீங்கள் எதுக்கு வரீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இப்போ குறைஞ்சிட்ருக்கு, என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமா வந்து மாறிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பேக்லாக்லாம் கிளியரான பிறகு மூணு படம் மேலே வராத ஒரு வாய்ப்பு உருவாகும். என்ன காரணம்னா நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் எடுக்கிறதே கம்மியாகிட்ருக்கு, அது இன்னும் கம்மியாகணும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்தவரையும் தமிழ் சினிமா 150 படங்களுக்கு மேலே இங்கே கெப்பாசிட்டியே கிடையாது. கெப்பாசிட்டி இருக்குல்ல, எவ்வளோ கெப்பாசிட்டி வந்து தமிழ் ரசிகர்கள் பார்ப்பாங்க அப்படின்னு எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 150, 100 படம் பார்ப்பாங்க. அதாவது ஐடியில் 100 படம் பார்ப்பாங்க, அதாவது ரெண்டு படம் வீக்லி 50 வாரம் பார்த்தீங்கன்னா 100 படம் கண்டிப்பாக பார்ப்பாங்க, 150 படம் மேக்ஸிமம். 150 மேலே போகிற எந்த படமும் மக்களே இருக்க மாட்டாங்க. இது வந்து நான் சொல்ல தேவையில்லை, லா ஆஃப் ஆவரேஜ் சொல்லுது. லா ஆஃப் ஆவரேஜஸில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே கிளியராக பார்த்தீங்கன்னா 150 மேலே வந்து 65 படம், 215 படம் லாஸ்ட் இயர் வந்தது. அந்த 65 படத்துக்கு ஆடியன்ஸே கிடையாது. ஒரு 65 படம் ஒரு ஷோ கூட ஓடலை. அப்போ என்னென்ன அர்த்தம், 150 படம் வரையும் ஆடியன்ஸ் பார்த்தாங்க. இப்போது ஒரு கெப்பாசிட்டி இவ்வளோ தான், இந்த கெப்பாசிட்டிக்குள்ளே நம்ம படம் எடுத்தோம்னா பெட்டராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கமெல்லாம் என்ன பேசிகிட்டு இருக்காங்க, எல்லா தயாரிப்பாளர்களும் நீங்கள் யோசனை பண்ணி எடுங்க, அடிக்கடி படம் எடுக்காதீங்க, நிறைய பேர் படம் எடுக்காதீங்க, 150 படம் போகிறோம் நம்மளுக்கு, 120 படம் வந்து ஐடியல், அப்போது வெற்றி அதிகமாகும். இப்போது நீங்கள் 120 படம் தான் வருது வச்சிங்களேன், உங்களோட வெற்றி பயங்கரமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு 40 படம் வெற்றி அடையும். ஏன்னா மக்களுக்கு சரி ஓகேனாலும் போய் பார்ப்பாங்க. எதுக்கு ஓகேனாலும் போய் பார்ப்பாங்க, சரி வேறு படம் இல்லைல்ல. இப்போது ரெண்டு ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா படமே இல்லை, படத்தை போய் பார்த்து வெற்றி அடை வச்சுட்டாங்க. சில படங்களை சும்மா பார்த்துட்டு எல்லோரும் சார் சினிமா இல்லை சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி படம் பார்த்தாங்க. ஏன்னா டைம் பாஸ் வேணும்ல, எங்காவது போய் ஒரு அவுட்லெட் வேணும் அவங்களுக்கு, போய் ஒரு தியேட்டரில் உட்காந்து அட்மாஸ்பியர் வேணும், ஒரு ஃப்ரெண்டோடவோ இல்லை லவரோடவோ யாராவது கூட போகிறதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும், அது தியேட்டர். அதனால் ஆவரேஜ் படம் தான் போய் பார்ப்பாங்க. ஆனால் அந்த ஆவரேஜ் படம் தியேட்டரில் இருக்கணும்ல, தியேட்டரில் இருக்காத வகை என்னென்னா அஞ்சு படம் ஆறு படம் வருது, அது வராமல் இருக்கணும் தான் நல்லது. சார், இந்த தீபாவளின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டேட் சார். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோஸ்ட்டாக ரஜினி கமல், அப்போது இப்போ வந்து அஜித் சார் விஜய் சார் படங்கள் வரும், நடுவில் சூரிய சார் படங்களும் வரும். ஸோ அந்த ரிலீஸ் டேட், தீபாவளி ரிலீஸ் டேட் வந்து எவ்வளோ க்ரூஷியல் தமிழ் சினிமாவுக்கு? இல்லை தீபாவளி மட்டும் இல்லை, பொங்கலும் மிக முக்கியமான டேட்டு. இன்ஃபேக்ட் ஈவன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வரப்போகிற விநாயகர் சதுர்த்தியும் ரொம்ப முக்கியமான டேட்டு. நீங்கள் என்ன பார்க்கணும்னா நாலு நாள் வீக்கெண்ட் மாதிரி வருதா, அது எல்லாமே நல்ல வீக்கெண்ட். இப்போ வந்து உங்களுடைய இது வந்து ஃபெஸ்டிவல் வந்து டியூஸ்டே வருது இல்லை தேர்ஸ்டே வருது வச்சுங்க, பிரமாதமாக இருக்கும். என்னென்னா தேர்ஸ்டே உங்களுக்கு ஃபெஸ்டிவல் இருக்குது வச்சிங்களா, தேர்ஸ்டே ஹாலிடே, தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நாலு நாள் ஆகிடும், ஒரு மூணு நாள் வீக்கெண்டு நாலு நாளாக மாறுது. அதை விட இட்ஸ் நாட் அ ரெகுலர் வீக்கெண்ட், இட்ஸ் அ ஃபெஸ்டிவல் வீக்கெண்ட் அப்படின்னு வரும்போது ரெகுலர் வீக்கெண்ட்னா ஃப்ரைடே வேலையில் இருப்பாங்க எல்லோரும், ஈவினிங் ஷோ தான் பிஸியாகும், டே ஷோ நல்லா இருக்காது. ஆனால் அதே வந்து தேர்ஸ்டே வந்து ஹாலிடே இருந்து வச்சிங்களேன், உங்களுக்கு தேர்ஸ்டே ஃபுல் டே வந்து உங்களுக்கு ஷோஸ் ஃபுல்லாகும், ப்ளஸ் ஃப்ரைடே உங்களுக்கு ஃபுல்லாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கலெக்ஷன் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் ஃபெஸ்டிவல் வீக்கெண்டும் இந்த மாதிரி நான் சொல்கிறது எந்த ஃபெஸ்டிவல் வீக்கெண்டும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்வேஸ் குட், விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி, பொங்கல், எனி திங். அதனால தான் ஈதுன்னு வந்தால் ஏன் சல்மான் கான் படம் ரிலீஸ் பண்ணுறார், எப்போ எவ்ரி இயர் பண்ணுறாரு, எவ்ரி இயர் வெற்றி கொடுக்குறாரு, கடந்த 8-9 வருஷமாக வெற்றி கொடுத்துட்டே இருக்கார். ஏன் ஈதுன்னு வந்தாலே அது ஒரு ஃபெஸ்டிவல், அஞ்சு நாள் வருது, அந்த அஞ்சு நாள் வந்து மக்கள் வந்து தியேட்டர் போய் பார்த்துட்டு இருப்பாங்க, அவருக்கு கலெக்ஷன் வந்துடும். ஆவரேஜ் படம் வந்தாலும் அவர் கலெக்ஷன் வந்துடும், அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஈதுன்னு வந்தால் என் படம் வந்துடும். அதே மாதிரி கிறிஸ்மஸ் வந்து அமீர் கான் படம் வந்துடும்,
எவ்ரி கிறிஸ்மஸ் பீக் எல்லா படம் எடுத்தீங்கன்னா த்ரீ இடியட்ஸ் எல்லாமே கிறிஸ்மஸ் ஓகேங்களா. அவர் கஜினில் ஆரம்பித்தார், அப்போலேருந்து கிறிஸ்மஸ் வரலாம் படம் போட ஆரம்பிச்சிட்டார். அதாவது 25th December அவர் படம் வந்துடும். ஏன்னா கிறிஸ்மஸ் ஹாலிடே ப்ளஸ் நியூ இயர் ஹாலிடே, வரிசையாக 8 நாள் வந்து மக்கள் வந்து தியேட்டருக்கு வந்துடுவாங்க அப்படின்ற பிளானில் வந்து அவர் கண்டிப்பாக வந்துடுவார். ஸோ இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் என்பது கேரண்டீட் பாக்ஸ் ஆஃபீஸ் ரெவன்யூ கொடுக்குற ஒரு வாரம், அதனால் அதை மிஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்போது இந்த படம் ஹிட், இந்த படம் ஃப்ளாப், அப்பார்ட் ஃப்ரம் ஆடியன்ஸ் ரிவ்யூ அது போக வேணாம், பிஸ்னஸ் வைஸாக இந்த படம் ஹிட் ஃப்ளாப் பண்ணி எவ்வளோ நாள் ஆகும் ஜட்ஜ் பண்ணுறது? 2 weeks கண்டிப்பாக, 2 weeks நம்ம தெரிஞ்சிடும். அதாவது ஒரு படம் உண்மையிலேயே கமர்ஷியல் வெற்றி வச்சிங்களேன், செகண்ட் வீக்கெண்ட் வந்து இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் நம்பர் ஆஃப் ஷோஸ் இருக்குல்ல சென்னையில், ஃபஸ்ட் வீக் வரும்போது உங்களுக்கு எத்தனை ஷோ இருந்தது அதை கவுண்ட் பண்ணாலே போகிறோம். நான் எப்போயும் ஒரு பெஞ்ச் மார்க் வச்சுருக்கேன், ஃபஸ்ட் வீக் ஷோ விட செகண்ட் வீக் ஷோ ரொம்ப டிராஸ்டிக்காக கம்மியாச்சுன்னா அந்த படம் ஃப்ளாப். ஃபஸ்ட் வீக் ஷோ ஈக்குவலாக இருந்து வச்சிங்களேன் செகண்ட் வீக்கு, அப்போ அந்த படம் ஹிட்டு தான். ஃபஸ்ட் வீக்கோட செகண்ட் வீக் சூப்பர் டூப்பராக இருந்து வச்சிங்க, அதாவது ஷோஸ் இன்க்ரீஸ் ஆச்சு வச்சிங்க, அப்போ உங்கள் படம் பிளாக் பஸ்டர். இது வந்து நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்லுன்னா, அருவி வரும்போது 65 ஷோ ஓப்பனிங், அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா 120 ஷோ, அப்போ என்ன அர்த்தம், இட்ஸ் அ பிளாக் பஸ்டர் ஓகேங்களா. இது மாதிரி நிறைய படம், அருவின்றதான் ஒரு சின்ன படம் உதாரணம் சொல்கிறேன். மெர்சல் இதே மாதிரி வரும்போது 450 ஷோ ஃபஸ்ட் வீக்கு, செகண்ட் வீக் பார்த்தீங்கன்னா அது 450 ஷோ அப்படியே இருக்குது, அப்போ என்ன அர்த்தம், 450 பெரிய விஷயம், 450 ஷோ திருப்பி அடுத்த வாரமாக கண்டினியூ ஆகுதுன்னு சொன்னால் சென்னையில் பெர் டே, அப்போ என்ன என்ன அர்த்தம் உங்களுக்கு, அவ்வளோ பெரிய பிளாக் பஸ்டர்னு அர்த்தம். ஸோ இதுதான் நம்ம கால்குலேஷன் எப்படி இருக்கணும்னா, பயங்கரமாக ட்ராப் ஆச்சு வச்சிங்களா, அது 450 ஆச்சு வச்சுங்க, அப்போ உங்கள் படம் காலின்னு அர்த்தம். ஏன்னா 200 செகண்ட் வீக்கில் அடுத்த வாரமே பார்த்திங்கன்னா 100 ஆகிடும், அது பிறகு காலியாகிடும், 3வது வாரத்தோட படம் காலியாகிடும். ஸோ உங்களோட பெஞ்ச் மார்க் என்னென்னா ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக், இந்த 2 வாரம் உங்களோட பர்ஃபெக்டாக இருந்ததுன்னா 3வது வாரம் வரதெல்லாம் போனஸ் உங்களுக்கு, கலெக்ஷனில் போனஸ் செகண்ட் வீக்லேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம். ஓகே சார், இப்போது இந்த படம் வெற்றி கொடுத்ததுக்கப்புறம் இயக்குநர்கள் வந்து கஷ்டப்படுறாங்களா அடுத்த படம் பண்ணுறதுக்கு? படம் வெற்றி இல்லாத போது, படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வெற்றி கொடுக்க முடியலன் போது, அது ரெண்டு பேரோட அந்த மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க ப்ரொடியூஸ் கிடைப்பாங்களா, அதுக்கப்புறம் அவங்க ஜேர்னி எப்படி இருக்கும்? சி, ஒரு இயக்குநருக்கு வெற்றி கொடுத்த இயக்குநர் கூட சேலஞ்ச் இருக்குது ஓகேங்களா. என்ன காரணம்னா, இப்போ வெற்றி கொடுத்த இயக்குநர் நிறைய பேர் எடுத்து பாருங்களேன், செகண்ட் படம்லாம் உட்காந்துருப்பாங்க. என்ன காரணம்னா, அவர் கொடுத்த வெற்றி வந்து ஒரு கமர்ஷியல் பிளாக் பஸ்டர் எல்லாம் இருக்கும் ஓகேங்களா, ஓரளவு பேசப்பட்டிருக்கும் படங்கள், எல்லாரும் வாழ்த்தியிருப்பாங்க, அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாம் ஒரு ஆர்டிஸ்டிக்கான படம் பா, அவர் ரொம்ப ரியலிஸ்டிக்காக எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டச் பண்ண மாட்டாங்க, அவர் கமர்ஷியல் எடுக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். இங்கே வணிக வெற்றி தான் அடுத்த படம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஓகேங்களா. இந்த கிரிட்டிக்கல் வெற்றியெல்லாம் அவங்களுக்கு தேவையே கிடையாது. வணிக வெற்றி அப்படின்னு நான் சொல்கிறது, இன்றைக்கி நீங்கள் நான் 3 கோடி ரூபா போட்டு படம் எடுத்துருக்கீங்க, 6 கோடி ரூபா வந்திருக்கு, உடனே அந்த டைரக்டருக்கு வாய்ப்பு வந்துடும். நீங்கள் 3 கோடி போட்டு 3 கோடி தான் எடுத்து வச்சிங்களேன், ஓகே படம் ஓகே பட்டு தெரில, இவர் இவர் வச்சு படம் எடுத்தால் ஒர்க் அவுட் ஆகாமல் தெரியல அப்படின்னு ஆகிடும். 3 கோடி போட்டு 1 கோடி தான் வந்திருக்கு, ஆனால் பெருசாக பட்டயம் கிடச்சிருக்கு, நிறைய அப்ரிசியேஷன் வந்திருக்கு, விகடலில் நிறைய மார்க் வந்திருக்கு, ப்ரொடியூசர்ஸ் கண்டிக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்தர் என்னென்னா, அப்பா உனக்கு நல்ல பேருப்பா, ப்ரொடியூசர் என்னன்னாரு, ப்ரொடியூசர் ஒன்றுமே கிடைக்கலல்ல. ஸோ நிறைய இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேர் வாங்கியிருப்பாங்க, ஆனால் அடுத்த படம் எல்லாம் தவிச்சிட்ருப்பாங்க, கஷ்டப்பட்டு படம் எடுத்திருப்பாங்க, ரிலீஸ் டேட் சரியில்லாமல் போயிருக்கும், அதனால் ஃப்ளாப்பாக இருக்கும், அவருக்கு அடுத்த படமே இருக்காது. இப்படி அடுத்த படமே இல்லாமல் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு நல்ல, அதாவது ஃபஸ்ட்டு படம் நல்லா எடுத்த இயக்குநர்களே 25-30 பேர் இருப்பாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையும் வந்து வணிக வெற்றி தான் ஒரு இயக்குனருடைய குறிக்கோளாக இருக்கணும். வெற்றிமாறன் சாரே சொல்லியிருக்காரு நிறைய இதில் இன்டர்வியூவில், நான் வந்து எனக்கு அவார்டை நோக்கி நான் போகிறது கிடையாது, எனக்கு வந்து கமர்ஷியல் வெற்றி, அவருடைய கட்டுரையிலேயே சொல்லியிருப்பார் கிளியராக, நான் வந்து வணிக வெற்றி தான் எனக்கு முக்கியம், என் படம் வந்து வணிக லெவலில் வெற்றி அடையணும், என் ப்ரொடியூசர் வந்து சம்பாதிக்கணும், அதில் எனக்கும் பேர் வந்ததுன்னா ஹாப்பி. பட் எனக்கு குறிக்கோள் வந்து என் தயாரிப்பாளர் வெற்றி அடையணும். கேஎஸ் ரவிக்குமார் சார்லேருந்து பி வாசு சார்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெரிய பெஞ்ச் மார்க் தான் இருக்கும், ஏன் தயாரிப்பாளர் கமர்ஷியலாக வெற்றி அடையணும், நான் போட்ட பணத்தை அவங்க எடுக்கணும், நான் செலவு பண்ணிட்டேன்ல, நான் தானே செலவு பண்ணேன், என்னை நம்பி தானே அவர் செலவு பண்ணார், 5 கோடியோ 50 கோடியோ இல்லை 100 கோடியோ என்னை நம்பி செலவு பண்ண தயாரிப்பாளர் அவர் 100% அவர் பணத்தை எடுத்தாகணும். ப்ராஃபிட் வருதா இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அவர் 5 கோடி என்னை நம்பி செலவு பண்ணனா 5 கோடி அவர் எடுத்துடணும் கையில், அது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு காக்க வேண்டியது இயக்குனருடைய கடமையாக நான் சொல்லுவேன். அதை அது மாதிரி காத்த இயக்குநர்களுக்கு உடனே அடுத்த படம் கிடச்சிடும், நெக்ஸ்ட் ஃபிலிமே கிடச்சிடும். அதனால் இப்போ நீங்கள் எடுத்திங்கன்னா நிறைய பேர் படம் எடுக்கணும் ஆசைப்படுறது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா வரிசையாக 2 படம் இட்டு கொடுத்த இயக்குனர் தான், அவர் வந்து அடல்ட்ஸ் கண்டென்ட் கொடுத்தாரு அதெல்லாம் முக்கியம் கிடையாது, அவங்கள பொறுத்தவரை பயங்கர வெற்றி கொடுத்துட்டார்லப்பா, சக்ஸஸ்ஃபுல்லாக படம் கொடுத்துருக்காருல்ல, அப்புறம் என்ன இல்லை சார். இப்போது நம்ம நான் அதுதான் திருப்பி அவன்ட் கம் பேக் டிரிட்டல் மோட்டை கொடுத்து அந்த படம் வந்துட்டு இப்போது ரிவ்யூஸ் வந்து இப்போது நல்லா இல்லை, சமூகத்தை அகேன்ஸ்டாக இருக்கிறது, கேஸ்லாம் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ஃபைன், பட் ஆன் பிஸ்னஸ் அந்த படம் எப்படி இருக்குது? பெரிய பிளாக் பஸ்டர், ஒரு 4 கோடியில் எடுக்கப்பட்ட படம் கிட்டத்தட்ட வந்து தயாரிப்பாளருக்கு டேபிள் ப்ராஃபிட் படாது,
அதாவது முதலே வித்துட்டார் அவர். அந்த படத்தை வாங்கணும்னு வித்துட்டார் எல்லாருக்கும். அதை வாங்கி டிஸ்பியூட் பண்ணாங்களே அவங்களும் அவங்க பணத்தை எடுத்துட்டாங்க. இப்போ இதை விட என்ன வேணும்? அதை விட தியேட்டர் ரிலீஸ் பண்ணாங்களே அந்த தியேட்டருக்குலாம் செம்ம வியாபாரம், டிக்கெட் வியாபாரம், கேன்டீன் வியாபாரம், ஆன்லைன் டிக்கெட் வியாபாரம் எல்லாம் அவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. இது வந்து பத்திரிக்கையிலேயே எல்லாருமே அந்த எக்ஸிபிட்டர்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. காஞ்சி போன எங்கள் தியேட்டருக்கெல்லாம் அவெஞ்சர்ஸும் இருட்டையல் முருட்டு குத்தம் வந்து கலெக்ஷனை கொடுத்ததுன்னு சொல்லிட்டாங்க. இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அது அப்படி அந்த கண்டென்ட் வந்துட்டு தமிழ் சினிமாவில் அதிகம் வரும் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டா இல்லை? அதை வச்சு அது அது வருமானு தெரியல எனக்கு. ஏன்னா எல்லாருமே இந்த மாதிரி பண்ண முடியாது. இது வந்து அந்த இயக்குனர் தெரிஞ்ச ஒரு வித்தை, எல்லாருமே அதை பண்ணிட முடியாது. அதனால் எல்லாரும் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அது தப்பு. ஓகேங்களா? அதெல்லாம் நடக்காது. அவர் வந்து தனக்குன்னு ஒரு ஐடென்டி வேணுன்றதுக்காக அவர் பண்ணிட்டார். ஓகேங்களா? அவரே திருப்பி அதை பண்ணுவாரான்றது எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு நம்பிக்கை இல்லை. ரெண்டாவது, இது வந்து இந்த எக்ஸைட்மெண்ட்லாம் ஒன் ஆர் டூ ஃபிலிம்ஸோடு முடிஞ்சிடும். ஓகேங்களா? அது பிறகு புதுசாக ஏதாவது பண்ணால் தான் நடக்கும். ஏன்னா இதே நீங்கள் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்க முடியாது. இதே மாதிரி டீசரை விட்டு நீங்கள் வந்து ஜெயிக்க முடியாது. இதே மாதிரி டீசரோ ட்ரெய்லர் வச்சு ஜெயிக்க முடியாது. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து இது வந்து ஒரு அக்கேஷனலாக கொடுக்க வேண்டிய சின்ன சின்ன மருந்து மாதிரி, டோஸ் மாதிரி அதை கொடுத்தாச்சு. இது பிறகு அவர் கண்டென்ட் பேஸ் தான் போய் ஆகணும். ஏன்னா எண்ட் ஆஃப் தி சினிமா என்பது என்னென்னா எல்லா தரப்பு மக்களையும் கவர்ற மாதிரி தான் படம் எடுக்கணும். ஒரு இளைஞர்களை என்ன சொல்லுது, அவங்கள வந்து உசுப்பேத்திட்டு ஒரு சக்ஸஸ் பண்ணுறது டெம்பரரியான வெற்றி, அதெல்லாம் பர்மனெண்ட் வெற்றிலாம் கிடையாது. சிறந்த படங்கள் தான் பர்மனெண்ட் வெற்றி. சரி, இப்போது நான் ஹே ஸ்டோரி 4 பார்த்துட்டு இருந்தேன், ஜூலி 2 பார்த்தேன், வித்யாபாலன் மேமோட டர்ட்டி பிக்சரும் பார்த்தேன், அப்புறம் பிஏ பாஸ் 2 அதுவும் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் வந்து தமிழ் சினிமாவில் வந்துட்டு அட்டெம்ட் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் டர்ட்டி பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணிருக்கலாம். சில்க் சுல்தானோட லைஃப் வந்து இங்கே பண்ணிருக்கலாம், தப்பே கிடையாது. இது மாதிரி நிறைய படங்கள் அங்கே வந்து, ஆனால் அங்கே அது இப்படி சொல்கிறீங்களா, அதே டைமில் வந்து இங்கிலீஷ் மீடியம் படம், அங்கே இங்கிலீஷ் மீடியம் வந்து இர்ஃபான் கான் நடித்து மிகப்பெரிய வெற்றிடைஞ்ச படம், பிக்கு நிறைய படங்கள் அங்கே இருக்குது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா அங்கே வந்து புது புது ஜானர்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் வந்து அங்கே மல்டிப்ளெக்ஸ் கல்ச்சர், மிகப்பெரிய மல்டிப்ளெக்ஸ் வியாபாரம் இருக்குது. இப்போ வந்து மல்டிப்ளெக்ஸில் வெற்றி அடைஞ்சாலே அந்த படம் கிட்டத்தட்ட 60-80 crore கலெக்ட் பண்ணோம். இப்போ துமாரி செல்வன்ற படம் மல்டிப்ளெக்ஸ் தான் வெற்றி, மிகப்பெரிய வெற்றி. ஏ சென்டர், அதாவது நான் சொல்கிறது ஏ அண்ட் பி சென்டர் மட்டும்தான், சி சென்டர்லாம் அந்த படம் ஓடவே இல்லை, ஆனால் அதுவே 65 crore கலெக்ட் பண்ணுச்சு. அந்த மல்டிப்ளெக்ஸ் ரேஞ்ச் தான் அந்த படத்துக்கான வெற்றி கிடைக்குது அங்கே. இங்கே அந்தளவு மல்டிப்ளெக்ஸ் ரெவன்யூ கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் நம்ம வந்து அந்த மாதிரி படத்தை இங்கே ட்ரை பண்ண முடியாது. ஏ சென்டர் வச்சுட்டு நீங்கள் வந்து பெரிய பட்ஜெட்டில் படம் பண்ண முடியாது. சின்ன பட்ஜெட்டில் வேணால் படம் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஏ சென்டர் ரொம்ப சின்னது. இங்கே ஏ சென்டர்னு கான்ட்ரிபியூட் பண்ணுறது 25% தான், 75% பிஎன்சி தான். அதனால் அங்கே எப்படின்னா 65% ஏ சென்டர் டோட்டல். ஒரு 100 crore கலெக்ட் பண்ண படத்தில் பார்த்தீங்கன்னா ஏ சென்டர் ரெவன்யூ 65 crore. அதனால் ஒரு ஏ சென்டர் படம் கூட உங்களால் அவ்வளோ கலெக்ஷன் எடுக்க முடியும். ஏன்னா அவ்வளோ மல்டிப்ளெக்ஸ் இருக்குது நார்த் இந்தியாவில். அதாவது இந்தி படம் போகிற எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா மல்டிப்ளெக்ஸஸ் அவ்வளோ டாமினேட்டிங் இருக்குது. அதனால் அதை பார்த்து நம்ம சுடுபடக்கூடாது. நம்ம தமிழ் சினிமா தெலுங்கு சினிமா பொறுத்தவரையும் பிஎன்சி தான் கலெக்ஷன், 75% கலெக்ஷன் அங்கே தான் வருது. அதனால் அதை நோக்கி தான் போகணும். சரி, இப்போது நம்ம ஒரு தங்கால் மாதிரி பண்ண வச்சுக்கோங்களேன். தங்கால் வந்துட்டு சைனாவில் 1000 crore கலெக்டர் வந்துட்டு அன்இமேஜினபிள், ஏன்னா அது அவங்க ஒரு லாங்குவேஜ் கிடையாது. சேம் ஹேப்பன் அட் பாஹுபலி ஆல்சோ, பாஹுபலி 2 ஆல்சோ அதே ரெக்கார்டு தான். இந்த ரெண்டு படமால வந்துட்டு அங்கே 1000 crore அடிக்க முடியுது. வை நாட் விசாரணை 2? சேம் திங், விசாரணை போகாது. ஏன்னா விசாரணை வந்து நம்முடைய கலாச்சாரத்துக்கான ஒரு கதை, அது வந்து எம்பவரிங் கதை கிடையாது. எம்பவர்மெண்ட் வந்து டங்கல். நீங்கள் ஏன் அந்த படம்லாம் ஓடிச்சுன்னு சொல்லுங்களா, இது சொல்கிறீங்களே டங்கல் சொல்கிறீங்க, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் அங்கே பெரிய ஹிட்டு, அதே மாதிரி ஹிந்தி மீடியம் பயங்கர ஹிட்டு. ஏன் இந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா உமன் எம்பவர்மெண்ட் கதை, எல்லாமே வந்து எம்பவரிங் உமன் அண்ட் அண்டர் ப்ரிவிலேஜ். டங்கல் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து சாதிக்கிறது, சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் ஒரு முஸ்லீம் பொண்ணு சாதிக்கிறது, கரெக்டுங்களா? இது எல்லாமே சைனாவில் இருக்கிற ரியலிஸ்டிக்கான ப்ராப்ளம். ஓகே, சைனாவில் இதே ப்ராப்ளம் இருக்குது. உமன் எம்பவர்மெண்ட்ற மிகப்பெரிய சேலஞ்ச் இருக்குது. அதே மாதிரி வந்து எந்தளவு வந்து ஒரு முஸ்லீம் உமன்ற மாதிரி அங்கே இருக்குது. அதாவது கஷ்டப்படுற அந்த குடும்பத்தில் இருக்கவங்களாம் எப்படி ஜெயிக்க முடியும் பொண்ணுங்கள்லாம். இங்கிலீஷ் மீடியம் அப்படி ஹிந்தி மீடியம் அப்படின்றது பார்த்திங்கன்னா அகெயின் அவங்க எல்லாமே சைனீஸில் படிச்சுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க ஒரு சிக்கலை சந்திச்சா எப்படி இருக்கும்? ஈஸியாக ரிலேட் பண்ணக்கூடிய கதைகள், அவங்களால ரிலேட் பண்ணக்கூடிய கதைகள் தான் அவ்வளோ பெரிய வெற்றி. அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சுல்தான் படம் அங்கே பெருசாக ஓடலை. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பார்க்கணுன்னா எதனால் அந்த கதைகள் ஓடுதுன்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் கதைகள், அந்த ஊர் மக்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய கதைகள் அங்கே ஓடுது. நீங்கள் அதே வந்து விசாரணை வந்து அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் கஸ்டடி டெத்தெல்லாம் கிடையாது, கஸ்டடி அடிப்பெல்லாம் அங்கே கிடையாது. அது வந்து ஒரு ஆட்டோக்ராட்டிக் கண்ட்ரி, அங்கே வந்து இதெல்லாம் கிடையாது. அங்கே யாரும் பண்ண மாட்டாங்க, தப்பே வந்து பண்ணுறதுக்கு பயப்படுவாங்க சைனாவில். ஏன்னா அவ்வளோ கம்யூனிசம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அங்கே தப்பெல்லாம்னா உடனே சாவடிச்சிருவாங்க. ஸோ இங்கே இருக்கிற அந்த இன்வெஸ்டிகேஷன் இன்ட்ராகேஷன்லாம் அங்கேருந்து ரிப்போர்ட்டே பண்ணதில்லை. நீங்கள் எப்போ பாருங்கள், எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி இன்ட்ராகேஷனில் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க? சைனாவில் படிக்க முடியாது. அங்கே இருக்கிற நடக்கிற விஷயமே உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு க்ளோஸ்ட் கண்ட்ரி அது. அதனால் அங்கே போய் இந்த கதைகள்லாம் வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியாது.
அந்த ஊருக்கும் பிடிக்கிற மாதிரி கதைகள் நம்மளால் எடுக்க முடிஞ்சதுன்னா நம்ம கதைகள் வந்து அப்பீல் ஆகும்னா கண்டிப்பாக அங்கேயும் போவோம், தமிழ் கதைகளும் போவோம் சார். பட் விசாரணை வென்டல் ஆஸ்கார்ஸில் இல்லை இல்லை ஆஸ்கர் நாமினேஷன் போச்சு, பட் ஆனால் இங்கே அங்கே இங்கே செலக்ட் ஆகலை. அதாவது எப்படின்னா இந்த படங்கள்லாம் எப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கர் நாமினேஷன் போகிறது வந்து இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணுறது தான். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 150 நாடுகளில் அனுப்போம் படங்கள், அதில் ஒரு படம், அதை 150 நாடுகளில் ஒரு படம் தான் அங்கே வந்து 5 படம் தான் ஷார்ட்லிஸ் ஆகும், அதனால் 5 படங்களில் நம்ம இது ஷார்ட்லிஸ் ஆகலை. ஸோ அதனால் என்ன காரணம்னா அகெயின் இந்த அளவு யதார்த்தமான கதைகள் அதாவது கஸ்டோடியல் டார்ச்சர் இதெல்லாம் வந்து அவங்களால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவங்களுக்கு இன்னும் ஹியூமன் எமோஷன்ஸோட வேறு மாதிரி கதைகள், ஈரானியன் கதைகள், இட்டாலியன் கதைகள், அதுதான் அவங்க லைக் பண்ணுவாங்க. அதனால தான் அடுத்த கட்டம் போல அந்த படம். ஸோ நம்ம வந்து இங்கே இருக்கிறதுக்கு ஓகே, நம்ம நாட்டுக்கு ஓகே அந்த மாதிரி படங்கள்லாம். சரி, இப்போது ஆஃப் லேட்டாக இந்த அமேசான் ப்ரைம் அண்ட் ஹாட் ஸ்டார் அவங்க உள்ள கேம்குள் வந்ததுக்கப்புறமே ஒரு வகையான ரிஃபைன்மெண்ட் தெரியுது எனக்கு. அந்த அந்த ஹை டிஃப்ரென்ஷியல் கேரக்டர்லேயே நான் வீட்டில் உட்காந்து ஜாலியாக ஐ கேன் வெயிட் ஃபார் 1 மந்த் அண்ட் ஐ கேன் வாட்ச் த ஃபிலிம். அது ஒரு கைண்ட் ஆஃப் தியேட்டருக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு இல்லை இல்லை அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அப்படின்னா நீங்கள் வந்து ஏன் வந்து எல்லாரும் வந்து இப்போது பாகுபலி இவ்வளோ பேர் ஏன் பார்த்தாங்க, ஏன் வந்து தீரன் அதிகாரம் இவ்வளோ பேர் பார்த்தாங்க, அமேசான் அவைலபிள் இந்த படங்கள்லாம் ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இல்லை இது ஃபியூச்சரில் அதாவது மேபி 10 இயர்ஸ் அது மாதிரி. அது எப்படின்னா எனக்கு பொறுத்தவரைக்கும் அமேசான் ப்ரைம் நெட்ஃப்ளிக்ஸில் என்ன தெரியுமா வைப்பது, சினிமா தியேட்டருக்கு வராமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பார்க்க ஆரம்பிப்பாங்க தியேட்டருக்கு வந்து இல்லை அமேசானில் பார்க்க ஆரம்பிப்பாங்க. சினிமா தியேட்டருக்கே வராமல் பைரேட்டரி டிவிடியில் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லை வந்து நெட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு இருப்பாங்களே அவங்களாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 99 ருபீஸ் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் சன் நெக்ஸ்ட் உங்களுக்கு வருது வீட்டில், எல்லா படத்தையும் பார்க்க முடியும் டவுன்லோட் பண்ணி அப்படின்னு வரும்போது படமே பார்க்காம பைரசியில் பார்த்தவங்கலாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் வந்து அமேசனு சன் நெக்ஸ்ட்டு நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து இன்னும் நிறைய பேரை சினிமா பார்க்க ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு உண்டுகோலாக இருக்கும். ஓகே சார், இப்போது ஆக்டர்ஸோட மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி கதைகள் சூஸ் பண்ணுறது தான். அந்த மாதிரி சென்சிபிளான ஆக்டர்ஸ் தமிழ் சினிமாவில் எவ்வளோ பேர் இருக்காங்க? இல்லை இல்லை இது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான க்வெஸ்சன். அப்படி கேட்டிங்கன்னா எத்தனை சென்சிபிளான ப்ரொடியூசருக்காக நீங்கள் கேட்கணும். எப்படி வேணால் வச்சுக்கலாம், அப்படி எப்படின்னா இப்போ என்னையே கேட்கலாம், எத்தனை எந்த ப்ரொடியூசரும் கேட்கலாம். அதாவது எப்படின்னா சென்சிபிள் அப்படின்றது என்ன அர்த்தம் தெரியுமா, நான் 100 பேரை வச்சு ஒப்பீனியன் கேட்டு ஒரு படம் எடுக்க முடியாது. உங்களை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு அப்படியே நான் 10 பேர் கூப்பிட்டு கதை கேட்டிருந்தாலும் இன்னொரு 11வது வேறு ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார் வெளியில் இருக்கிற ஒருத்தர் ஓகேங்களா? ஏன்னா சினிமா என்பது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, அந்த இயக்குனுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. இதை வந்து எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற ஒரு 4-5 பேருக்கும் இந்த கதைகள் பிடிச்சிருக்கலாம். இப்போ தான் இது என்னுடைய கதை எடுக்கிறேன்னு வச்சிங்களேன், இது வந்து என் டீம் ஒன்று இருக்கும், நான் சொல்கிற எஸ்ஸுக்கெல்லாம் அவங்க எஸ் சொல்ல மாட்டாங்க, அதெல்லாம் அப்படிப்பட்ட டீம் கிடையாது, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஓப்பனாக சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் நம்ம டீம். இப்போ என்னுடைய டீமில் இருக்க சொல்லுவாங்க சார் நல்லா இருக்குது சார் இந்த கதை எடுக்கலாம் அப்படின்வாங்க. சரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒப்பீனியன் இருக்குது, பட் ஆனால் கதை நல்லா இருக்கு எடுக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், இவங்களாம் சொல்கிறாங்களே சரி வச்சு எடுக்கலாம் அப்படின்னு. இது இப்போ நம்ம ஆர்டிஸ்ட்டை பிச் பண்ணும்போது ஆர்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க சூப்பராக இருக்குது சார் கதை பண்ணுறேன்னு, அப்போ உங்களுக்கு நம்பிக்கை இன்னும் கூடும் கரெக்டுங்களா? இப்போ ஆர்டிஸ்ட் நம்பிக்கை பிறகு டெக்னீஷியன் நம்ம சொல்லும்போது டெக்னீஷியனும் ரொம்ப நல்லா இருக்குது எக்ஸைட்டிங்காக இருக்குது படம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. இப்போ படம் எடுக்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை வரும், இது எல்லாமே நம்பிக்கை தான், எல்லாமே நம்பிக்கை தான் ஓகே. கேரண்டி எதுவுமே கிடையாது. கேரண்டி எது தெரியுமா, ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வரும்போது அந்த ஆடியன்ஸ் சொல்கிறது தான் கேரண்டி ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி வரையும் எல்லாருமே ஆப்ரேட் பண்ணுறது நம்பிக்கையில் தான். இல்லைன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், இன்டர்வியூவில் வந்த உதாரணம் தான் சொல்ல முடியும். விக்ரம்பே தான் நம்மளாம் வெளியில் வந்த பிறகு ஃபஸ்ட் ஷோ முடிஞ்ச உடனே அப்படி கொண்டாடணும், ஆனால் அது அவங்க இன்டர்வியூ என்ன சொன்னாங்க எல்லாரும், அன்னைக்கு மிட்நைட்டு நாங்களாம் தூங்கவே இல்லை. ஞாபகம் இருக்கா விஜய் சேதுபதியிலேருந்து மாதவன்லேருந்து எல்லாருமே என்ன சொல், சசிகாந்த் சொன்னார் அன்றைக்கி நைட்டு நாங்கள் புஷ்கர் காயத்ரி என்ன சொன்னாங்க, ஏன்னா அந்த ஒரு உதாரணம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அவ்வளோ எல்லாருமே சொல்கிறது பிளாக் பஸ்டர் சூப்பர் டூப்பர் கதை இல்லைன்னு, ஏங்க அது அவங்களுக்கு தெரியாதா? படம் பார்த்து அவங்க பார்த்துட்டாங்க, 4-5 தடவை படம் பார்த்துருப்பாங்க, 5 தடவை பார்த்துருப்பாங்க. அப்போ கேரண்டி அவன் சொல்ல வேண்டியதானே, தூங்க ஜாலியாக தூங்க வேண்டியதானே, ஏன் தூங்கலை? நைட்டெல்லாம் மிட் நைட்லாம் அவங்களுக்கு வந்து தூக்கமே வரல, அது எல்லாம் இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி நாங்கள்லாம் உட்காந்துட்டு துபாயில் ஷோ முடியும் போது வரையும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா துபாய் தான் ஃபஸ்ட்டு ஷோ நடக்குது. ஐயோ என்ன வருமோ, ரிப்போர்ட் வருமோ, ரிப்போர்ட் வருமோ, ரிப்போர்ட் வரும், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாருக்கும் வந்து வயிற்றில் படப்படம் அடிச்சிக்குது. அங்கேருந்து ஒரே அனானிமஸாக அப்ரிசியேஷனு கொண்டாடுறாங்க, படத்தை கிளாப் பண்ணிக்கிறாங்க, அப்பா ரிலீஃப் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஓவர்சீஸ் பொறுத்தவரையும் படத்துக்கு நல்ல டாக்கு, பட் இந்தியாவில் என்ன நடக்க போகுது தெரியலையே, நாளைக்கு காலையில் ஃபஸ்ட் ஷோ பார்ப்போம், ஃபஸ்ட் ஷோ பிறகு என்ன சொல்கிறாங்க பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறாங்க. இதெல்லாம் அவங்க சொன்ன வார்த்தைகள் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஷோ வருது, ஃபஸ்ட் ஷோ 11:30 ஷோ ஆரம்பித்து 2:30-3 மணிக்கு முடியும் போது எல்லோரும் கங்க்ராச்சுலேட் மெசேஜ் போடுறாங்க, ட்விட்டரில் போடுறாங்க, எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க, அப்பா ரிலீவ்டு நம்ம சக்ஸஸ் ஜெயிச்சிட்டோம் கதையில் அப்படின்னு. நான் கேட்குறது அப்போ அவங்களுக்கு முன்னாடி தெரியாதா? ஏன் தெரியாது? ஏன்னா தெரியாது தான், அதான் உண்மை, யாருக்குமே தெரியாதுன்றது தான் உண்மை. எல்லாருமே ஒரு நம்பிக்கையில் தான் வாழ்க்கை வந்துட்டுருக்கோம், ஹோப்பில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த ஹோப் வந்து இட்டு கொடுத்த ப்ரொடியூசருக்கும் அதே ஹோப்பு தான், ஃப்ளாப் கொடுத்த ப்ரொடியூசருக்கும் அதே தான், ஈக்குவல் தான்.
அதை ஹிட்டை வந்து ஆக்குறதும் ஃப்ளாப் ஆக்குறதும் ஆடியன்ஸ் மட்டும்தான். அந்த ஹோப் உண்மையிலே அந்த படம் வந்து எந்தளவு நம்ம ஹோப்ஃபுல்லாக படம் பண்ணியிருக்கோமோ, எந்தளவு நம்பிக்கையாக அந்த படத்தை வெளியிடுறோமோ, அந்த நம்பிக்கை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கும்போது அவங்களும் அதே இதில் நம்பிக்கையோடு அந்த படத்தை பார்த்து படம் பார்த்து முடிக்கும்போது யா சூப்பராக இருக்குது, சொன்ன மாதிரி எடுத்திருக்காங்கப்பா, நல்லா இருக்குப்பா அப்படின்ட்டாங்கன்னா படம் ஹிட்டு. ஆஹ், இது ரொம்ப பில்டப் பண்ணானுங்க, ஒன்றுமே இல்லை இந்த படத்தை குப்பையாக இருக்க படம் அப்படின்ட்டாங்கன்னா படம் அவுட்டு. இப்போது அந்த ஹோப்பு நம்மளுக்கு தான் இருக்க முடியும், அவருக்கு வந்து அது ஹோப்பெல்லாம் கிடையாது. அவங்கள பொறுத்தவரையும் காசில் பண்ணி படம் பார்க்க வராங்க ஆடியன்ஸ், அவங்கள பொறுத்தவரையும் அவங்க எதிர்பார்க்குறது அந்த படம் மீட் பண்ணிச்சா இல்லையா, அவங்க எதிர்பார்க்குறத அதை மீட் பண்ணிச்சுன்னா தே வில் லவ் தி ஃபிலிம், அவங்க எதிர்பார்க்குறத அந்த படம் மீட் பண்ணலன்னா தே வில் சே டவுன், முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு தான் வாழ முடியும். அதனால் எல்லாருமே ஒரு ஹோப்பில் தான் கதை கேட்குறாங்க, எல்லாருமே ஒரு ஹோப்பில் தான் கதையை அப்ரூவ் பண்ணுறாங்க. அதை எத்தனை பேர், இப்போ ஒரு நடிகர் வந்து ஒரு டீம் வச்சு கதை கேட்க முடியாது, இல்லைங்க நான் கேட்க மாட்டேன், ஒரு 20 பேர் நாங்கள் கேட்போம், எல்லாருக்கும் நீங்கள் சாட்டிஸ்ஃபைனாக தான் படம் எடுப்போன்னா அவர் படமே எடுக்க முடியாது, அவர் படமே சைன் பண்ண முடியாது. ஏன்னா 20 பேர் நீங்கள் வந்து டெமோக்ரஸியை விட்டிங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்லிட்டே இருப்பாங்க, ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பர்ட் கதை சொல்கிறதுல, கதை மேலே கிரிட்டிசைஸ் பண்ணுறது எல்லாருமே எக்ஸ்பர்ட்டு, ஆனால் கதை எடுக்கிறதுல யாருமே எக்ஸ்பர்ட் கிடையாது. ஓகேங்களா, ஏதாவது இவங்களெல்லாம் ஒரு படம் கதை சொல்லுங்கள், யாருமே எழுத முடியாது, சொல்கிறது ரொம்ப ஈஸி எல்லாருக்குமே. அதனால் இது வந்து நீங்கள் வந்து கதை கேட்குறாங்களா அந்த சென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை தான், நம்பிக்கை தான் வாழ்க்கை சினிமாவில். ஏன்னா ப்ராசஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு 5 பேர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், இன்னொருத்தருக்கு 8 பேர் இருக்கலாம், இன்னொருத்துக்கு 2 பேர் இருக்கலாம், இல்லை இன்னொருத்தர் தனியாகவே டிசைட் பண்ணி கூட விட்டு கொடுத்துட்ருக்கலாம், அது அவருடைய ப்ராசஸ். ஆனால் அந்த ப்ராசஸில் நீங்கள் வந்து தப்பாகவும் போக வாய்ப்பு இருக்குது, ரைட்டாகவும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ சினிமா என்பதே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொன்ன மாதிரி, அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒத்து போகும்போது உங்களுக்கு ஹிட்டு. உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் நினச்ச நம்பிக்கை எல்லாமே வந்து ஆடியன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஒத்து போகலன்னா படம் ஃப்ளாப். சார், உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் சொன்னால் நீங்கள் இப்போ இந்த கேள்வி போல் சொன்ன போதும், டு யூ பிலீவ் இன் சூப்பர்ஸ்டிஷன்ஸ்? சூப்பர்ஸ்டிஷன்ஸ் ஐ டோன்ட் பிலீவ் கமிங் டு சக்ஸஸ். சூப்பர்ஸ்டிஷன் ஐ டோன்ட் பிலீவ்னா நான் எப்படி சொல்ல வரேன்னா, நான் இன்னைக்கு வரையும் வந்து இந்த டேட்டே பார்த்ததில்லை. பிஸ்னஸ்க்கோ எல்லாருமே வந்து ராகு காலம் எங்கன்னு பார்த்து இந்த தேதி நான் பார்த்ததே இல்லை. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் டிசைட் பண்ணிட்டே இருப்பேன், நான் எல்லாம் போயிட்டே இருக்கும், எனக்கு வந்து இந்த இந்த டேட்டு இதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னென்னா, எனக்கு 365 டேஸ் கடவுள் கொடுத்துருக்காரு, 24/7 கொடுத்துருக்காரு. கடவுள் வந்து எல்லா நேரமும் எனக்காக படைச்சிருக்காரு. ஐ வாண்ட் டு லிவ் இன் த ப்ரெசென்ட், இந்த ப்ரெசென்ட்டில் தான் டிசைட் பண்ணி போயிட்டே இருப்பேன். என் மனைவி கூட அப்படி தான், என்னுடைய அவங்க தான் பார்ட்னர் என் பிஸ்னஸில் எல்லாத்துலேயும். அவங்க வந்து எதுவுமே பார்க்க மாட்டாங்க, ஜென்ரலாக லேடிஸ் சொல்லுவாங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்கன்னு, அவங்க எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க எதுக்கு நல்ல எல்லா நாளும் நல்ல நாள் தானே நம்ம பாட்டு பண்ணிட்டே இருப்போம் அப்படின்வாங்க. ஆனால் என்னென்னா, சூப்பர்ஸ்டிஷன் சொல்ல மாட்டேன், இது வந்து உங்களுக்கு வர ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர்ஸும் சொல்லுவோம் தெரியுமா, நம்மளை மீறி இருக்கிற ஒரு ஃபோர்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும் தெரியுமா, எனக்கு ஈஸியாக தெரியும் எது தப்பாக போயிட்டுருக்கும் தெரியும். அது வந்து கடவுளாக சொல்கிற மாதிரி தான், எனக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் இது தப்பாக போயிட்டுருக்கு. நான் வந்து எது ப்ராஜெக்ட் தப்பாக ஆரம்பிச்சிச்சோ அது தப்பாகவே போய் முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அது ப்ராஜெக்ட் எடுக்கும்போதே தெரியும் எனக்கு, அதை எடுக்கும்போது பாதியில் நிறுத்த முடியாமல் போய் மாட்டியிருக்கோம், அப்போயே எனக்கு தெரிஞ்சிடும் ஐயோ மாட்டிக்கிச்சின்னு சொல்லிட்டு. நிறைய நடிகர்கள் இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க, அதை எடுக்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த படம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. ஏன்னா முதல் கோணல் முற்றிலும் கோணல் தமிழில் ஒரு வார்த்தை இருக்குது, எல்லாம் கரெக்டாக போகும், ஆனால் கடைசியில் ஆரம்பிக்கும் போது தப்பாக போக ஆரம்பிக்கும். அப்போத்துலேருந்தே படம் வந்து எல்லாமே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு, இது ஒர்க் அவுட் ஆக போகிறது இல்லை அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் எனக்கு புலப்படும். அதாவது எப்படின்னா, சூப்பர்ஸ்டிஷன் அதான் சொல்ல மாட்டேன், அது வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துடும், ப்ளசண்ட்டாகவே இல்லை இந்த படம், ரொம்ப அன்பிளசண்டாக போயிட்டுருக்கு. இப்போ எனக்கு படம் பார்த்தீங்கன்னா, இப்போ மிஸ் சந்தமௌலி ரொம்ப ப்ளசண்ட்டாக நாங்கள் பிளான் பண்ணபடியே எல்லாம் நடக்கும்போது இல்லை, அப்போ ஒரு நம்பிக்கை வரும்ல, எல்லாமே பிளான் படி போகுது. காற்றின் மொழி அந்த மாதிரி எல்லாம் பிளான் படி போகுது. இப்போ இவன் தந்திரம் அந்த மாதிரி தான் போச்சு, எல்லாம் பிளான் படி என்ன நினச்சமோ அது மாதிரிலாம் கரெக்டாக வந்தது, ஆனால் அது மீறி ஒன்று நடந்தது, ஸ்ட்ரைக்கெலாம் நடந்தது. ஸோ இது மாதிரி நம்ம கையை மீறின் சில விஷயங்கள் நடக்கும். எதுக்கு சொல்ல வரேன்னா, சில விஷயங்கள் எல்லாமே ப்ளசண்ட்டாக போய் முடியும், அப்போ எல்லாமே நல்லபடியாக போய் முடியும். சில விஷயங்கள் ஆரம்பிக்கும் போதே அன்பிளசண்டாக ஆரம்பிக்கும், அப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எல்லாமே கொலாப்ஸ் ஆக போகுது, ஆனால் உங்களை மீறி போயிட்டே இருக்கும். அது என்ன காரணம்னா, ஆல்ரெடி நீங்கள் நிறைய செலவு பண்ணியாச்சு, இப்போ ஸ்டாப் பண்ண முடியாது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படியாவது கரெக்ட் பண்ண பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம், கடைசியில் எல்லாமே ஒன்று பண்ண முடியாமல் போவோம். அதனால் சூப்பர்ஸ்டிஷன் சொல்கிறத பதில் சில இண்டிகேஷன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிடும், இது ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரியும், ஆனால் அதை மீறி நீங்கள் பண்ணி முடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் வரும் உங்களுக்கு. சார், சினிமாவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லாம் இருந்தாலும் காசு, ஒரு ப்ரொடியூசருக்கு அதுதான் அரங்கீகாரம். ஸோ போஃப்டா ஃபிலிம் ஒர்க்கர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வந்துட்டு அந்த மணி விஷயத்தில் எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கீங்க, அண்ட் ஹவு டு யூ கிவ் தி ப்ராப்பர் மணி டு தி ப்ரொடக்ஷன் டீம்? எங்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, போஃப்டா மீடியா ஒர்க்ஸ் நான் ஆரம்பிக்கும் போது நானே பார்ட்னர்ஸ் என்னுடைய மனைவி எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணேன்னா, நாங்கள் வந்து ஃபண்ட்ஸ் பாரோ பண்ணுறதில்ல, இது வந்து எங்களுடைய உழைப்பில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணி இந்த படம் எடுக்கிறோம், எல்லா படமும் எடுத்துகிட்ருக்கோம். நாங்கள் வெளியில் பாரோ பண்ணி இன்ட்ரெஸ்ட் கட்ட விரும்பலை, பேங்க்கில் மட்டும்தான் லோன் வாங்குகிறோம். எங்களை வந்து வெளியிலன்றது என்ன ஆகுதுன்னா, இண்டிவிஜுவல் ஃபினான்ஸுக்கிட்ட லோன் வாங்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும்.
எல்லாமே பேங்க் ஃபைனான்ஸ். எங்களுக்கெல்லாம் பேங்க் ஃபைனான்ஸு 18% மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அதனால் நாங்கள் பேங்க் ஃபைனான்ஸ் நம்பி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராஜெக்ட்டை நாங்கள் கன்சீவ் பண்ணுறோம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுறோம். வெளியில் வாங்கிற தொட்டு எங்களுக்கு யாருமே பதில் சொல்ல தேவையில்லை. நாங்கள் பதில் சொல்ல வேண்டியது எங்கள் ஒன்லி பேங்க் மட்டும்தான். ஓகேங்களா? நான் என்னால் பேங்க் இது எவ்வளோ தூரம் லோன் தருவாங்களோ அது மட்டும் நான் படம் எடுக்கப்போகிறேன், அவ்வளோதான். எனக்கு பேங்க் இது தர முடியாது அப்படின்னாங்க, இப்போ நான் வந்து ஒரு 30 கோடியில் ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு பேங்க் கொடுக்க முடியாது சொன்னால் நான் எடுக்க மாட்டேன். அவங்க 5 கோடி தரேன்னா 5 கோடியில் எடுப்பேன் நான். எனக்கு பேங்க் இப்போ சொல்லியிருக்குது 10 கோடி வரையும் கொடுக்குறேன்னா 10 கோடி வரையும் எடுக்கிறேன், அவ்வளோதான் முடியும். அதனால் இவ்வளோதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸோ பேங்க் சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்ல கிரெடிட் ஒர்த்தினஸ் இருக்குது, அதாவது அப்படி அதை ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் நீங்கள் லோன் கட்டிடுறீங்க, இஎம்ஐ கட்டிடுறீங்க, அதனால் உங்களுக்கு நாங்கள் வந்து இந்த அளவுக்கு கொடுக்குறோம். 18% இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு, ஏன்னா பர்சனல் லோனுனா 15% இந்த அளவு கொடுப்பாங்க. ஸோ இந்த அளவு லோன் கொடுக்குறோம் சொல்லும் போது அதை வச்சு தான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து ஒருத்தருக்கு டியூ இருக்கக்கூடாது. எங்கள் இதில் பாஃப்டா மீடியா ஒர்க்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்தமௌலி படம் எல்லாருக்கும் செட்டில் பண்ணிட்டு என்டையர் அக்கௌண்ட்டு செட்டில் பண்ணிட்டோம். படம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அமௌண்ட் கொடுத்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போட்டு எல்லாருக்கும் ஜிஎஸ்டியும் கட்டி முடிச்சிட்டோம். படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அவ்வளோதான் மேட்ரு. இப்போ எனக்கு நிறைய பேர் கேட்டாங்க எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணீங்க, இவ்வளோ பட்ஜெட்டில் செலவு பண்ணியிருக்கீங்க ஆனால் லோனே வாங்கலை அப்படின்னா, எனக்கு லோன் வந்து வெளியில் வாங்கலை, பேங்க்கில் மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அது எனக்கு ஓகே. பேங்க் என்னை வந்து ஒன்றும் நிற்காது. பேங்கை பொறுத்தவரையும் நான் வந்து அதுக்கான கொலாட்டல் கொடுத்துருக்கேன், அதுக்கான ரீஃபண்ட் எப்படி பண்ணணும் எனக்கு தெரியும். அவங்க இந்த படத்துக்கு ரிலீஸ்க்கு ஸ்டார்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களை பொறுத்தவரையும் நான் வந்து அப்புறம் கட்டினாலும் ஓகே, ஏன்னா கொலாட்டல் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இந்த ஃபைனான்சிங் மெத்தட் இருக்கிற வரையும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை மீறி நான் படம் பண்ணும்போது நான் மாட்டிப்பேன். எனக்கு ஒரு லிமிட் இருக்குல்ல, அதை மீறி நான் பண்ணால் மாட்டிப்பேன். ஸோ ஃபைனான்சிங் தான் வந்து ஒரு சினிமாக்கு அடிப்படை. கேஷ் இஸ் த கிங் இன் சினிமா. ஏன் படங்கள் வந்து கடைசி நேரத்தில் வெளிவராகும் போது, எதுக்காக தயாரிப்பாளர்கள் கடைசி நேரத்தில் இவ்வளோ பிரச்சனையை சந்திக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் தி அண்டர் எஸ்டிமேட் கேஷ். கேஷ் இஸ் எவ்ரி திங். சினிமா பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கேஷ் தான் எவ்ரி திங். கேஷ்னு சொல்கிறது பேங்க்கில் இருக்கிற மணி, உங்கள் கையில் இருக்கிற லிக்விட் கேஷ் இல்லை. உங்கள் கையில் பணம் இருந்தால் தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வேல்யூ. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா நீங்கள் கேவலப்படுவீங்க. ஸோ என்னை பொறுத்தவரையும் பணம் இருந்து உங்களால் மேனேஜ் பண்ண முடியிருந்தால் மட்டும்தான் சினிமா. ஸோ என்னென்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து சேர்ந்துருவாங்க, சேர்ந்துட்டு மூணாவது தர வர வர வந்து கண்டிப்பாக வந்து கீழே வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு மூணாவதாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது நான் அஞ்சாம் டைமில் நான் பார்த்தேன். ரொம்ப ஜாயின் பண்ணி அந்த படத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரை பண்ணி ஒழிச்சிட்டாங்க.